வணக்கம், நான் டாக்டர் ஆஷிகா, ஹிபா மெமென்ஸ் கிளினிக், திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆலிகோஹைட்ராம்னியாஸ், அதாவது குழந்தைய சுற்றி இருக்க பனிக்கூட தண்ணி வந்து குறையிறது. ஏன் வந்து இந்த பனிக்கூடம் தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். குழந்தைய வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அதோட ரத்த ஓட்டம் வந்து சீராக போகிறதுக்கு, குழந்தையோட தொப்புள் கொடி வந்து அழுந்தாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிக்கூட தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கம்மியாகும்போது என்ன ஆகும், எதனால் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு வந்து பிபி இருக்கிறதுனால அந்த பனிக்கூடம் தண்ணி கம்மியாகலாம். நிறமாசத்தில், அதாவது 40 வாரங்கள் கடந்து போகும்போது, டியூ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நார்மலாகவே பனிக்கூடம் தண்ணி வந்து கம்மியாகலாம். ப்ளஸ் குழந்தையோட வளர்ச்சியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, குழந்தை வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து பனிக்கூடம் தண்ணி கம்மியாகலாம். இல்லை குழந்தையோட பனிக்கூடம் உடஞ்சிற போது, அதாவது ரப்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும்போதும் பனிக்கூடம் தண்ணி கம்மியாகலாம். இந்த பனிக்கூடம் தண்ணி கம்மியாகிறது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து மேற்கொண்டு அதை ட்ரீட் பண்ணியே ஆகணும். இந்த பனிக்கூடம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரொட்டீன் ஸ்கேன்லேயே வந்து கண்டுபிடிக்கலாம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷனும் ரொட்டீன் ஸ்கேன்லேயுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு அது எதனால கம்மியா இருக்கு அப்படின்ற ரீசனையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்றது மிக மிக அவசியம். உங்களுக்கு இது தொடர்பான குவரிஸ் ஏதாவது இருந்தா, நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நன்றி.